ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்ராஹிம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பல வகையான இண்டெக்ஸ் ஃபண்டுகளை பற்றி பார்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே வந்து லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டுகளை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டுகளை பற்றி பார்த்தாச்சு. அந்த வரிசையில் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய நிஃப்டி 250 ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து எந்த ஃபண்டு சிறந்த ஃபண்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரிஸ்க் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து சிறிய வகை சார்ந்த முதலீடுகள். இதை வந்து நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து மார்க்கெட் சரியிறப்போ வந்து பெரிய அளவில் சரியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். எப்போல்லாம் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணாலும் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரெகுலர் பிளான் நீங்கள் தவிர்த்துக்கிறீங்களோ அந்தளவு வந்து உங்களோட வருமானம் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் ஆல்வேஸ் வந்து டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுறது எப்படி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். நீங்கள் எய்தர் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளோட வெப்சைட் வழியாக நீங்கள் முதலீடு பண்ண முடியும், அல்லது தேர்ட் பார்ட்டி ஆப் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணலாம். எய்தர் நீங்கள் க்ரோவில் நீங்கள் முதலீடு பண்ணலாம், குவேரா, அதுக்கப்புறம் வந்து ஜீரோதா, இப்படிப்பட்ட ஆப் மூலியமாக நீங்கள் முதலீடு பண்ண முடியும். ஈவன் ஈடி மணி கூட உங்களுக்கு டைரக்ட் பிளானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆப் மூலியாக நீங்கள் எளிதாக நீங்கள் முதலீடு பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பாசிவ் ஃபண்டுக்கும் ஆக்டிவ் ஃபண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாசிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நான் சொல்கிற இண்டெக்ஸ் ஃபண்டுகளை நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப குறைந்தபட்சமாக 0.05 ஆரம்பிக்கும், அதிகபட்சமாக வந்து 0.90 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதே நேரத்தில் ஆக்டிவ் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.60 அப்படிங்கிற அளவில் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து அதிகபட்சமாக வந்து 1.09% அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ரெகுலர் பிளானில் போடுறப்போ வந்து அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 1.75 ஒரு 2% வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுங்கள். பாசிவ் ஃபண்டில், அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ஆக்டிவ் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜரோட ரோல் வந்து பெருசாக இருக்காது. அந்த இண்டெக்ஸில் என்னென்ன ஸ்டாக்கில் இருக்கோ அதே சேம் ஸ்டாக்கில் தான் இந்த ஃபண்ட் மேனேஜர் இந்த ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணுவாங்க. அதனால் வந்து அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் ஆக்டிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர் வந்து டைம் டு டைம் வந்து தங்கள் ஹோல்ட் பண்ணுற அந்த ஸ்டாக்குகளை வந்து மாற்றி மாற்றி வாங்குவாங்க, விற்பாங்க, இப்படி இருக்கிற விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடைபெறதுனால வந்து அதில் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது அதிகமாக இருக்கும். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் கேப் ஃபண்டு வந்து எத்தனை ஸ்டாக்குகள் ஹோல்ட் பண்ணுறாங்க, அவங்களோட செக்டார் ஹோல்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து ஜனவரி 31 வரைக்கும் இருந்த அந்த செக்டார் ஹோல்டிங் தான் பார்க்குறீங்க. இவங்களோட செக்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட செக்டாரில் இவங்களோட முதலீடு இருக்குது. ஐடியிலேருந்து ஹோம் ஃபைனான்ஸ், டெக்ஸ்டைல், பேட்டரி அப்படின்ட்டு பலதரப்பட்ட துறையில் வந்து இவங்களோட முதலீடு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஹோல்ட் பண்ணுற அந்த ஸ்டாக்குகளோட எண்ணிக்கை வந்து 250 ஸ்டாக்கில் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து 250 இண்டெக்ஸ் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட ஹோல்டிங் வந்து பெரிய அளவில் இருக்கிறதுனால வந்து ரொம்ப வெல் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு துறை சார்ந்த முதலீடு எதிர்பார்க்க வேணாம். உங்களோட முதலீடுகள் எல்லாம் வந்து பல துறை சார்ந்த முதலீடுகளாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இந்த 250 இண்டெக்ஸ் ஃபண்டுகள் ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக்குகளோட டாப் ஹோல்டிங் பார்க்குறோம். இதில் வந்து ஒரு 20 ஸ்டாக்கில் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இது வந்து வெறும் 20 தான். இதற்கு கீழே வந்து நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஸ்டாக்குகள் இருக்குது, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இதில் டாப் ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து எனர்ஜி இருக்குது, அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இருக்குது, அதுக்கப்புறம் கேஏ இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மல்டி கமாடிட்டி இருக்குது, ஏஞ்சல் ஒன், சிஎன்ட், அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி, சென்ட்ரல் டெபாசிட்ரி, ஆர்பிஎல் பேங்க், கரூர் வைசியா பேங்க், எக்ஸைட், இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த டாப் ஹோல்டிங்காக இருக்குது. இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக வந்து இந்த 20 ஸ்டாக்குகளோட ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா அமரா ராஜா பேட்டரி இருக்குது. இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஹோல்டிங் வந்து இன்னும் குறைவாக தான் இருக்கும். ஸோ குறைவாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 230 ஸ்டாக்கு வந்து இவங்களோட ஹோல்டிங்கில் இருக்குது. ஸோ உங்களோட முதலீடுங்கிறது வந்து ஒரு 250 ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ஸ்மால் கேப்பில் முதலீடு பண்ணுறதா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, நம்ம ஏற்கனவே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டுகளோட அந்த டீட்டெயில் தான் இதில் பார்க்குறோம். இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 ஃபண்டுகள் இருக்குது. இந்த 7 ஃபண்டுகள் வந்து சப்கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டுகள் தான் இதெல்லாம். இதோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸுங்கிறது. அஃப்கோர்ஸ் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து க்ரோத் பிளான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஇஎம், அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கீழே வந்து எவ்வளோ முதலீடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஹோல்டிங்னா கிடையாது, அதாவது குறைவாக தான் உங்களோட முதலீடுகள் எல்லாம் இருக்குது. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 960 crores தான் வந்து முதலீடு வந்து நிப்பான் இந்தியாவோட ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்குது. அதற்கு அடுத்தது நீங்கள் பார்க்குறது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து எப்போ நீங்கள்
இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் ட்ராக்கிங் எரருங்கிறது ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராக்கிங் எரர் குறைவாக இருக்கோ அந்த ஃபண்டுகள் தான் சிறந்தது. அதாவது இருக்கிற அந்த 250 இண்டெக்ஸை வந்து கோரிலேட் பண்ணுறப்போ வந்து ஒரு சின்ன ஒரு எரர் வரலாம். அதாவது அந்த ஃபண்டுக்கும் அந்த இண்டெக்ஸுக்கும் வந்து வர வித்தியாசம் தான் வந்து ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ குறைவாக ட்ராக்கிங் எரர் இருக்கோ அந்த ஃபண்டுகள் வந்து தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அதற்கு அடுத்தது இந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து ஒரு 1 இயர் தான் இதோட பீரியட் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து ரீசெண்ட் டயத்தில் வந்த ஃபண்டுகள் தான். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டுகளில் வந்து நம்ம பார்க்குற வந்து ஆப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து 3 மாதத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது 6 மாதத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். 1 இயரில் இந்த ஃபண்டுகள் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் வந்து 2 ஃபண்டுகளுக்கு வந்து பெரிய ஹிஸ்ட்ரி கிடையாது. அதாவது பந்தன் நிஃப்டி ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து அது வந்து இன்னும் 3 மாதம் பூர்த்தியாகாதனால அதோட ஹிஸ்ட்ரி எதுவும் கிடையாது. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோட நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு வந்து 1 இயர் கிடையாது. அதனால் அந்த டீட்டெயிலும் கிடையாது. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணி எந்தெந்த ஃபண்டில் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஃபில்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபில்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குறைந்தபட்ச எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொண்ட திட்டங்களை ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்குறப்போ வந்து குறைந்தபட்சமாக வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொண்ட திட்டமாக இருக்குது. அப்படி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறப்போ வந்து இந்த எடில்வைஸோட நிஃப்டி ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்குது. இதில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் கேட்டிங்கன்னா இதோட ட்ராக்கிங் எரர் பாருங்கள் 23க்கு மேலே இருக்குது, 0.23க்கு மேலே இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பந்தன் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 0.17 தான் இருக்குது. பட் அதே நேரத்தில் அதோட ட்ராக்கிங் எரர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ நம்ம பார்க்குறது வந்து ட்ராக்கிங் எரர் எவ்வளோ குறைவாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்க்குறப்ப ட்ராக்கிங் எரர் குறைவாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டு ட்ராக்கிங் எரர் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, 0.06 இருக்குது. பட் அதே நேரத்தில் இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்குறப்ப வந்து எதில் வந்து ஓரளவு ட்ராக்கிங் எரரும் குறைவாக இருக்குது அதே நேரத்தில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ புடென்ஷியல் நிஃப்டி ஸ்மால் கேப் ஃபண்டு 250 இண்டெக்ஸ் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் குறைவாக இருக்குது, அதே நேரத்தில் ட்ராக்கிங் எரரும் குறைவாக இருக்குது. ட்ராக்கிங் எரர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.30 அப்படிங்கிறதுனா வந்து ஆக்டிவ் ஃபண்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது குறைவு தான். இந்த ஆக்டிவ் ஃபண்டுகள் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 0.60 மேலே இருக்கும். அதனால் வந்து இதை நம்ம குறைவு அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். அதற்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ராக்கிங் எரரில் வந்து எந்த ஃபண்டுக்கு ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஓசாலோட நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஃபண்டை பார்க்கலாம். அந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவான ஒரு ட்ராக்கிங் எரர் இருக்குது, அதே நேரத்தில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது, 0.36 இருக்குது. இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியாவோட நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டை பார்த்தீங்கன்னா அதோட ட்ராக்கிங் எரர் வந்து 0.14 இருக்குது, அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.32 இருக்குது. அதுக்கு மேலே நம்ம பார்க்குறது வந்து ஹெச்டிஎஃப்சியோட நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.30 தான் இருக்குது, அதே நேரத்தில் ட்ராக்கிங் எரரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.18 இருக்குது. ஸோ நம்ம முதலீடு பண்ணுறதுக்காக எந்த ஃபண்டுகளை வேண்டாலும் தேர்ந்தெடுக்கலாம். பட் எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுனால நான் அதை வந்து தவிர்த்துக்கிறேன். பட் ட்ராக்கிங் எரர் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அதை கூட நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். பட் இருந்தாலும் மற்ற இந்த 4 ஃபண்டுகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறைந்த ட்ராக்கிங் எரர் கொண்டதாகவும் இருக்குது, குறைந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கொண்டதாக இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஃபண்டை வேண்டாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் இந்த ரிட்டர்ன் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே எல்லா ஃபண்டுகளும் வந்து ஆப்சல்யூட் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு 16.97 ஒரு 17% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 மாதத்தோட ரிட்டர்ன் எடுத்து பார்க்குறப்ப வந்து அந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து 30.8276 அப்புறம் வந்து 30.96 அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு 30.8% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரில் நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலும் இந்த ஃபண்டுகள் எல்லாம் வந்து ஒரு 68.4% அல்லது 2% அப்படிங்கிற அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ரிட்டர்ன் பாருங்கள், குறைந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் நமக்கு அதிக ரிட்டர்னும் கிடைக்கிது, அதே நேரத்தில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம பெருசாக பே பண்ண தேவை கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட முதலீடுகள் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட வீடியோக்கள் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து தெரியாதவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதன் மூலம் பலரும் இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு அதே நேரத்தில் எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடய நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.